அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். ஸோ இந்த ஜூலை மாதம் 12 ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே, எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால், சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கோங்க வாங்க அப்படின்னு என்ன நம்ம யாசகம் தான் கேட்குறோம். அந்த தர்ம சிந்தனை, அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால், எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு. ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும், கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகியை வந்து சொல்லணும். மனசில், உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும், வாக்கில் நிற்கணும். அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க. நிச்சயமாக அதிவிரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள். ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, தான் நீங்கள் ஒரு கனடாவில் இருக்கீங்க, யூரோப்பில் இருக்கீங்க, எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். சாமி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ், பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுறோம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பிராயச்சித்தங்கள், பரிகார ஹோமங்கள், மெயினாக கோவில் சம்மந்தப்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து பரிகாரங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தருகிறோம். அதே போல் திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசம், எல்லா வித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே. ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? மீன ராசியை பொறுத்தவரையில் அதிகமான செலவுகள் கடந்த ஒரு 3-4 மாதங்களாக, இன்னும் சொல்லப்போனால் இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே வருது. ஸோ இந்த ஜூலை மந்த் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு மீனராசிக்கான இந்த ஜூலை மந்த் கிரக அமைப்புகள், ஸோ பிளானட்ஸுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். உங்களுடைய ராசிநாதன் பொதுவாக எந்த ராசிக்கு நாம் பலன் சொல்லாலும் அந்த ராசிக்கு உடைய அதிபதி, அந்த ராசிக்குடைய நாதன் எந்த பொசிஷனில் இருக்காரு, நல்ல முறையில் இருக்கிறாரா, எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பலன் சொல்ல வேண்டும். ஏன்னா மற்ற கிரகங்கள் பலன் தருவதை விட அந்த ராசிக்குடைய கிரகம் தான் முதல்ல சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது மீன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் உங்கள் மீனராசிக்கு 12 வீடாகிய கும்பத்தில் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். என்னதாக மீனத்தில் கும்பம், மீனத்தில் உரிய குரு பகவான் கும்பத்தில் இருந்தாலும், 12 வீடு விரயஸ்தானத்தில் இருந்தாலும், கடந்த 3 மாதங்களாக மீனராசிக்கு அதிகப்படியான வீண் விரயங்கள், வீண் செலவுகள் இருந்திருக்கும். அந்த குரு இப்பொழுது வக்ரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த மாதம் ஜூலை மாதம் வரவுகள் இருக்கும் மீனராசி அன்பர்களே. புரியுதுங்களா? உங்களுடைய ராசிநாதன் 12th ஹவுஸில் இருந்ததுனால உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த 12th ஹவுஸில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு இப்போ அப்நார்மல் பொசிஷனில் இருக்கிறதுனால, ஸோ நார்மல் பொசிஷனில் செய்ய வேண்டிய விரயத்தை செய்ய மாட்டார், அதற்கு பதிலாக உங்களுக்கு நன்மையை செய்வார் என்ற செய்தியை தான் இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5th வீட்டில் 2-9 உடைய செவ்வாய் பகவான் 5th வீட்டிலே, அதாவது திரிகோண தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாத 3-8 உடையவனோடு சேர்ந்திருக்கிறார். அப்போது 3-8 சம்மந்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, ஃபேமிலி ஆகட்டும் அல்லது சொசைட்டி அல்லது உங்களுடைய ஹெல்த், இந்த இதையும் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை, ஏதாவது எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷனில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கணவன் மனைவி, நிச்சயமாக அதிக அக்கறை, அதிக கவனம் செலுத்த வேண்டும். சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இவையெல்லாம் விலக்க வேண்டும் மீனராசி அன்பர்களே. சரி,
அப்போ இந்த ஜூலை மந்த்து பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மீனராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையிலே வரது, நீங்கள் ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு ஷோரூம்ஸாக இருக்கலாம், ஒரு கோல்டு பிஸ்னஸ், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், ஃபைனான்ஸு. ஸோ நீங்கள் எனி பிஸ்னஸ், எந்த தொழில் நீங்கள் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் ஸ்தான அதிபதி வக்ரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு யார் ராசிநாதனாக வருகிறாரோ அந்த ராசிநாதனே தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் தொழில் காரகன் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனி பகவான், அவரும் பதினோராம் வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடியவர், அவரும் அங்கே வக்ரகதி பெற்றிருக்கிறார். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நார்மலான பிஸ்னஸ் இருக்கும் மீனராசி என்பர்களே. ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப லோவாகவும் இருக்காது. ஸோ மீடியமான நார்மலான பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மீனராசி அன்பர்களே. ஸோ இந்த அதே போல் அவங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் இவைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் கூட ஒரு பெரிய ப்ராப்ளமாக, அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டி வந்து கேட்குறது, அல்லது அது சம்மந்தமான ஆர்கியூமெண்ட்ஸு, இது சம்மந்தமான மன உளைச்சல், பயம் அல்லது கன்ஃபியூஷன், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த மாதம் தேவையில்லை. ஸோ உங்களை கேட்கக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் அடுத்த மாதம், அடுத்த மாதம் தான் கேட்பாங்க. ஸோ கடன் சுமைகள் பெரிய பிரச்சனையாக இருக்காது என்பதைத்தான் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ கூட ஈஸியாக இந்த மாதம் நீங்கள் கட்டிவிடலாம் மீனராசி அன்பர்களே. அதே போல் குறிப்பாக தொழில் போட்டிகள், அதாவது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது வம்பு வழக்குகள், அதாவது கோர்ட்டு கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, அது சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க சொத்து சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அதே போல் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு முடிவதற்கான வாய்ப்புகள், அனுகூலமான பதில்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். என்ன தான் என்ன, இது வந்து அடிமை தொழில், முதலாளி தத்துவம், அதாவது ஓனர் அப்படிங்கிற பொசிஷன் வேறு, அதுவே வந்து லேபர் அப்படிங்கிற பொசிஷன் வேறு. அப்போ ஓனருங்கிற பொசிஷன் வரும்போது இரண்டு கிரகங்களும் வக்ரம் அடைந்திருக்கின்றன. ஆனால் அந்த வக்ரம் அடைந்த கிரகங்கள் அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு நன்மையை செய்கிறது. ஸோ ஜாப்லெஸ் இந்த மீனராசியை பொறுத்தவரையில் கடந்த மூன்று மாதங்களாக நிறைய ஜாப்லெஸ் இருந்திருக்கும், வேலை இழப்புகள் இருந்திருக்கும். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் சரியாயிட்டு வேலையை இழந்தவர்கள் மீண்டும், அதாவது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், அது அரசாங்க ஜாபாக, கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், எனி ரேங்க், ஒரு ஹையர் ரேங்காக இருக்கலாம், ஒரு லோயஸ்ட் ரேங்காக இருக்கலாம். ஸோ நிறைய சேஞ்சஸ், நிறைய இடமாற்றங்கள் கூட வந்திருக்கும். வேலையில் வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கலாம், அவங்கள நேம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி தான் நடந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மீனராசிக்கு சொல்லிகிட்டே போகலாம். ஆனாலுமே கூட அந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள்லாம் மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கு இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது. பொதுவாக மீனராசி என்பதை நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக ராசி பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் பர்த் சார்ட் வச்சு நம்ம சொல்லும்போது தான், கணக்கு போடும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்லி அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்கின்ற பொழுது தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலியை பொறுத்தவரையில் இந்த மீனராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. நாளுக்குடையவன் நாலாம் இடத்துலேயே அமர்ந்திருக்கிறார், அது ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இரண்டு கூடியவனும் நல்ல இடத்துல அஞ்சாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஸோ ஃபேமிலியில் ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அக்கா தங்கிகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பும் நல்ல முறையில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. ஸோ மீனராசி அன்பர்களே, நம்ம பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல் நம்மளுடைய பெஸ்ட் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேர்ல்டு வைட் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கான பிரார்த்தனை, உங்களுக்கான பரிகாரங்கள் நாங்கள் எளிய முறையில் உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். மிக குறைந்த செலவிலேயே அதை நம்ம அதை செய்து கொடுக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு யூகேயில் இருக்கீங்க அல்லது வேறு கனடாவில் இருக்கீங்க, அப்படி வச்சு யூரோப்பில் இருக்கீங்க வச்சுப்போமே,
ஸோ உங்களுக்கு வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது ஒரு திருப்பூலாணி பண்ணணும், அல்லது ஒரு கும்பகோணம் சைடில் ஒரு கோவிலில் பண்ணணும், அப்படி இல்லைனா கரூர் சைடில் ஒரு பூஜை ஒரு கோவிலில் பூஜை பண்ணணும்னாக்கா ஆஸ் பர் அவர் பட்ஜெட் சார்ட் பிரகாரம் பரிகாரங்கள் வறுமை ஆனால் அந்த பரிகாரங்களை ரொம்ப ஈஸியாக உங்களுக்காக நாங்கள் அந்த பூஜையோ அபிஷேகமோ ஹோமமோ அர்ச்சனையோ தீபமோ அதை வந்து செய்து உங்களுக்கான வீடியோ ஷூட்டாகவே உங்களுக்கு நாங்கள் அதை அனுப்பி வைக்கிறோம். அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் வேர்ல்டு வைட், ஸோ ஆலய கும்பாபிஷேகங்கள் கும்பாபிஷேகம் மட்டும் இல்லாத ஆலய பூஜைகள் எல்லா விதமான ஆலயங்களுக்கான பரிகாரங்கள் இதெல்லாம் நம்ம பெஸ்ட்டு சர்வீஸாக பண்ணுறோம். அதே போல் திருமண வைபவங்கள் நிச்சயதார்த்தங்கள் கிரகப்பிரவேசம் பரிகார ஹோமங்கள் பரிகார பூஜைகள் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பெஸ்ட்டு சர்வீஸாக செய்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.